தலைவர் 171 ஸ்டார் லிஸ்ட் ரெடி பண்ண லோகேஷ் ஜூனியர்ஸ் வழியே கசஞ்ச ஸ்கூப் யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்திய சினிமாவோட தெரி காமுவா எக்ஸ்பெக்ட் பண்ற படம் தான் தலைவர் 171. இந்தியாவோட பிரைம் ப்ரொடக்ஷன் நிறுவனமான சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் ப்ரொடியூஸ் பண்ண இந்திய சினிமாவில் தலைவர் அப்படின்னு கூப்பிடப்படுற ரஜினிகாந்த் நடிக்க ஒரு யங் ஜெனரேஷன் சினிமா ஆளுமைகள்ல முன்வரிசையில் ஃபர்ஸ்டா நிக்கிற லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்றார். இப்படி எல்லாருமே முன்னணி அண்ட் முக்கியமானதா இருக்கிறதுனால இந்த படம் ரொம்ப முக்கியமானதா எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஞானவேல் டிரெக்ஷன்ல 170 படம் நடிச்சிட்டு இருக்கிற ரஜினிகாந்த் அதை பிப்ரவரியில முடிச்சு கொடுத்துட்டு இந்த படத்துக்கு வராரு. அதுக்குள்ள தன்னோட பொண்ணோட டிரெக்ஷன்ல ரஜினி நடிச்சிருக்கிற லால் சலாம் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அங்க செம பிஸியான சினிமா மேக்கிங்ல இருக்கிற ரஜினி லோகேஷோட கைக்கு இருக்கிற நாள் வந்து ரொம்ப பெரிய சம்பவத்தோட துவக்க நாளாதான் இருக்க போகுது அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. இப்போ லோகேஷ் தலைவர் 171 படத்துக்கான திரைக்கதை வசனம் உருவாக்குறதுல ரொம்ப தீவிரமா உட்கார்ந்துருக்காராம். ரஜினி அந்த படத்தை முடிச்சுட்டு வரப்போ இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சிரும். சோ ரொம்ப சரியா மார்ச் லாஸ்ட் வீக் இல்லனா ஏப்ரல் ஸ்டார்டிங்ல ரஜினி படத்தோட ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாரு லோகேஷ். லோகேஷோட ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர்லாம் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ண லோகேஷோட ஆசான ஆக்ஷன் டைரக்டர்ஸான அன்பறிவு தான் இந்த படத்துக்கு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ண போறாங்க. சோ இவங்க தெரியா அந்த படத்தை ரெடி பண்ண போறாங்க. லோகேஷ் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். லோகேஷோட படங்கள்ல புகை, மது, ரத்தம், பலவித போதைப் பொருள், வன்முறை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறது விமர்சிக்கப்படுற நிலையில இந்த படத்துல போதைப் பொருளை கம்மியாக்கிக்க போறாரு லோகி. இதுக்கு காரணம் ரஜினி தான். ட்ரக் ஓவர் டோஸ் வேணாம் சார், என் படத்துக்கு அது சரியா இருக்காது. போதைப் பொருள் பத்தி ஏதோ இப்படி ஒரு சீன் இப்படி ஒரு சீன் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா உங்களோட எல்சியோ கெட்டு போயிடக்கூடாது. ஆனா அதே டைம் ஓவர் டோஸும் வேணாம் சார் அப்படின்னு ரஜினியே லோகேஷ் கிட்ட நேரடியா ரிக்வஸ்ட் வச்சதோட விளைவுதான் இது அப்படின்னு சொல்றாங்க. இது இப்படி இருக்க தலைவர் 171 படத்துக்கான கதையை ஏற்கனவே ரெடி பண்ணிட்ட லோகி அதுக்கான ஸ்கிரீன் பிளேவை தான் இப்ப செதுக்கிட்டு இருக்காரு. அதே டைம் தன்னோட அசிஸ்டன்ட்ஸ் கிட்ட இந்த படத்துக்கான கேரக்டர்ஸ் பக்கவா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான ஆர்டிஸ்ட்லாம் யார் யாரை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு போட்டியை நடத்தியிருக்காங்க. ஆனால் யார் யார் நடிகர் நடிகைகள் அப்படின்றத ஏற்கனவே லோகி முடிவு பண்ணிட்டாராம். ஆனாலும் தன்னோட ஜூனியர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணதுக்காக இதை கேட்டிருக்காரு. அவங்க எழுதி கொடுத்த லிஸ்ட்டை பார்த்துட்டு சிரிச்சு தட்டி கொடுத்துருக்காரு. லோகேஷோட லிஸ்ட்ல சில ஸ்கூப்ஸ் அவரோட அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ்க்கு தெரிய வர அவங்க அதை எக்ஸைட்மெண்ட்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல அந்த அப்படியே வெளியே கசிஞ்சிருக்கு. அதுபடி பார்த்தா ரஜினியோட பையனா சிவகார்த்திகேயன் நடிச்சாலும் நடிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்றது தெரியல. ஆனா லோகேஷ் இந்த டைம் ஃப்ரெஷ் டீம் எடுக்கிறார். அதுபடி பிரகாஷ் ராஜ், பார்த்திபன், ஜெகபதி பாபு, நானா பட்டேகர், விக்ரம் பிரபு இவங்க எல்லாருமே நடிக்க போறாங்க. அநேகமா ரஜினியோட ஜோடியா மீனா இல்ல பழைய ராதா வரலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஆக தலைவர் 171 தெரிப்பாதான் இருக்கும் போங்க. ஆமாமா, உதயநிதி ரொம்ப டேஞ்சரான ஆளுதான். மூணு மாநிலத்துல காங்கிரஸ் குடி தோண்டி புதைச்சிட்டாரே. ஆர் ஆசாவின் வார்த்தைகளை போட்டு திமுகவை கதறவிடும் பிஜேபி. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அடித்தளம் அமைக்கும் வகையில் திமுக இளைஞரணி மாநில மாநாடு December 17 சேலத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்னதாக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி தலைமையில் மாவட்டம் தோறும் திமுக இளைஞரணி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது.